மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே பகுதியில் நிலவுகிறது. இது இன்று மாலை வரை தொடர்ந்து அதே பகுதியில் நிலவும். இன்று மாலை வரை வலியிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலியிழக்கக்கூடும். அதன் பின்னர் மெதுவாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வலியிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வில்மார்க் லோ ப்ரெஷர் ஏரியாவாக ராமநாதபுரம் பகுதி வழியாக தெற்கு கேரள பகுதியை நோக்கி நகரக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. கிட்டத்தட்ட 11 பதிவான விவரங்களை அடிப்படையில் 11 இடங்களில் அதிகன மழையும் 20 இடங்களில் மிக கனமழையும் 50 இடங்களுக்கு மேல் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கொள்ளிடத்தில் 36 சென்டிமீட்டரும் சிதம்பரத்தில் 34 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழை தொடரக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், வேலூர் மற்றும் வட மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். காற்றை பொறுத்தவரையில் தமிழக கடற்கரை பகுதியில் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் நாளை வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு மழை தொடரும். சில பகுதியில் கனமழையாக இருக்கக்கூடும். முங்கம்பாக்கத்தில் 6 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 6 சென்டிமீட்டர், தற்பொழுது வரை இன்று காலையிலிருந்து இதுவரைக்கும் ஏற்கனவே 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. தொடர்ந்து மழை நிகழ்ந்து ஓகே. அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் கடலூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் அதிக கனமழையும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், வேலூர் உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களில் திருவள்ளூர் இந்த பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். காற்றை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகளில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மீனவர்கள் நாளை காலை வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு மழை தொடரும். சில பகுதிகளில் கனமழையாக இருக்கும். அதாவது இந்த சிஸ்டம் நகர்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த சிஸ்டத்துக்கான ஃபீடு மேலே ஒரு பேண்டு போயிட்டுருக்கு. அதுலேருந்து கடலிலிருந்து நேரடியாக சென்னை பகுதிகளுக்கு வந்துட்டுருக்கு. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்குது. இருக்கிறது ஒரு 2 தினங்களுக்கு. ஏன்னா ஃபீடு இந்த ஸ்லோவாக தான் இருக்குது. அந்த ராமநாதபுரம் பகுதியில் அந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நிலவுகின்ற காரணத்தினால அதற்கான ஃபீடு சிஸ்டம் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மழை தற்பொழுது நிலவரப்படி மழை தொடரும்.